அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2022 CEGS எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாமில் வந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின், மனோகர் என்பவர் ₹4,500 ₹750 வீதம் 2 வருடங்களுக்கு வட்டி செலுத்துகிறார் எனில் அவர் செலுத்திய வட்டி வீதம் என்ன? இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க, என் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஆர் கேட்டிருக்காங்க. இது ஒரு தனி வட்டி கணக்கு தான். இதுக்கான ஃபார்முலா, எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. எஸ்ஐ வந்து 750, பி வந்து 4,500, என் வந்து 2. இதை வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி கேன்சல் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்னா, 8 1/3 கிடைக்கும். அதாவது 25/3 அப்படிங்கிறத சுருக்கணும்னா 8 3 24, மீதி 1 1/3. ஓகேவா? ஆர் வந்து 8 1/3%. அடுத்த கணக்கு, ₹8,000 10% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா வந்து சிஐ மைனஸ் எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர். பி வந்து 8,000 கொடுத்துருக்காங்க, ஆர் வந்து 10%. இதை வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா 10/100 ஹோல் ஸ்கொயர் ஒன்று வரும். அதை வந்து 2 டைமாக பிரித்து எழுதுகிறோம், 10/100 × 10/100. இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா, 80 அப்படிங்கிறது ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின், 20,000 15% ஆண்டு வட்டி வீதத்திற்கு 2 1/3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காணும். இதுக்கான ஃபார்முலா, ஏ இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் 1 + r/100 ஹோல் பவர் ஏ இன்டு 1 + b/c இன்டு r/100. இது என்னென்னா, 2 1/3 ஆண்டுங்கிறதுக்காக 2 ஆண்டுகளுக்கு ஒரு பார்ட்டாகவும் 1/3 ஆண்டுக்கு வந்து ஒரு பார்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பியினுடைய வேல்யூ வந்து 20,000, ஆர் வந்து 15%, என் இஸ் ஈக்குவல் டு 2 1/3. இதில் வந்து ஏங்கிற இடத்துல 2 அப்ளை பண்ணணும், b/c அப்படிங்கிற இடத்துல வந்து 1/3 அப்படிங்கிறத அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி நம்ம வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா 23^2 = 529. இந்த மாதிரி ஸ்கொயர் வேல்யூவை வந்து ஒரு 30 வரைக்கும் நம்ம வந்து மெமரி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி கிரிட்டிக்கலான கால்குலேஷனுக்கு டைமில் ஈஸியாக இருக்கும். அப்போ 23^2 = 529. ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணி நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 27,772.5. இது வந்து மொத்த தொகை கிடச்சிருக்கு, அவங்க கேட்டிருக்கிற கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து அதில் வந்து முதல்ல வந்து என்ன பண்ணிடணும், லெஸ் பண்ணிடணும். 20,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மீதி 7,772.5 கிடைக்கும். அடுத்த கேள்வி, ராம் தம்மிடம் உள்ள ₹15,000 நிரந்தர வைப்பு கணக்கில் முதலீடு செய்கிறார். அந்த வங்கி 4% தனி வட்டி கொடுத்தால் 73 நாட்கள் கழித்து அவருக்கு கிடைக்கும் மொத்த தொகை என்ன? இது வந்து ஒரு தனி வட்டி கணக்கு, ஆனால் வந்து ஆண்டு கொடுக்காம நாட்களாக கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நாட்களாக கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, ஆண்டுக்கு வந்து மொத்த நாட்கள் எவ்வளவு, 365. அப்போ 73 × 365 டிவைட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இது வந்து ஸ்டாண்டர்டான வேல்யூவாக கூட நம்ம மெமரி பண்ணிக்கலாம். 73 × 365 = 1/5 கூட மெமரி பண்ணி வச்சுக்கலாம். எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. பி வேல்யூ வந்து 15,000, ஆர் வந்து 4%. என் வேல்யூ வந்து என்ன பண்ணுறோம்னா, 73 × 365 கேன்சல் பண்ணோம்னா 1/5 வரும். இதை வந்து நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணி எஸ்ஐனுடைய வேல்யூ வந்து 120 அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்புறம் வந்து இவங்க என்ன கேட்டிருக்காங்க, மொத்த தொகை கேட்டிருக்காங்க. மொத்த தொகைக்கான ஃபார்முலா வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ. பியினுடைய அமௌண்ட்டு 15,000, இன்ட்ரெஸ்ட் வந்து 120. அப்போ ஆன்சர் வந்து 15,120. அடுத்த கணக்கு, ஒரு இயந்திரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 5% குறைகிறது. ஒருவர் இதை வாங்குவதற்கு ₹30,000 கொடுத்தார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு இதன் மதிப்பு என்ன? அப்போ வந்து தேய்மானத்தின் மதிப்பு கேட்குறாங்க. இது வந்து ஒரு கூட்டு வட்டி கணக்கு தான். நார்மலாக வந்து நம்ம கூட்டு வட்டி கணக்குக்கு என்ன ஃபார்முலா, ஏ இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் 1 + r/100 ஹோல் பவர் என் அப்படிங்கிறது நம்ம வந்து மொத்த தொகைக்கான வந்து ஃபார்முலா. ஆனால் இந்த இடத்துல வந்து தேய்மானம் அடைகிறங்கிறதுனால 1 + r/100 பதிலாக 1 - r/100 ஹோல் பவர் என்ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ வந்து பியோட வேல்யூ வந்து 30,000, ஆர் வந்து 5%, என் வந்து 3 ஆண்டுகள். இப்போ வந்து இதை வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். இப்போ 95 × 95 = 9,025. இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட வேல்யூவெல்லாம் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணக்க கொஞ்சம் மெமரியாகவே ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா கால்குலேஷன் பண்ணும்போது ஈஸியாக இருந்துடும். ஓகே,
இப்போ வந்து ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 25,721. ஓகே, அடுத்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின்ஸை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.